ஹலோ வியூவர்ஸ், நம்மள பல பேருக்கு ஸ்டெர்லைசர் சர்ஜிக்கல் மாஸ்க் வாங்கலாமா நான் ஸ்டெர்லைசர் சர்ஜிக்கல் மாஸ்க் வாங்கலாமாங்கிற குழப்பம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கலாம். இதில் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா இதோட ப்ரைஸ் தான். ஸ்டெர்லைசர் சர்ஜிக்கல் மாஸ்க் 10 to 15 ருபீஸ் ப்ரைஸ் பண்ணுறாங்க, நான் ஸ்டெர்லைசர் சர்ஜிக்கல் மாஸ்க் 5 to 10 ருபீஸ் ப்ரைஸ் பண்ணுறாங்க. எந்த மாஸ்கை யார் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சர்ஜிக்கல் மாஸ்க்கை ஏன் ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஒரு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு பேஷண்ட்டை அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஊன் இருக்கலாம். அந்த ஊன் வந்து நம்மளோட நம்ம யூஸ் பண்ணுற க்ளவுஸ் ஆர் ஃபேஸ் மாஸ்க் ஆர் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் இருக்க நேச்சுரலான ஜேர்ம்ஸ் கூட அந்த ஊண்டை போய் இன்ஃபெக்ட் பண்ணிடும். அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக தான் அங்கே இருக்க எல்லா பொருளும் இந்த அவங்க வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து ஸ்டெர்லைசர் சர்ஜிக்கல் மாஸ்க். இந்த மாஸ்க்ஸ் ஆஃப்டர் மேனுஃபேக்சரிங் ஒரு யூவி ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரேடியேஷன் கொடுத்து இதை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. இந்த மாஸ்க் பர்டிகுலராக யூவி ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது நேச்சுரலாக ஏரில் இருக்க பாக்டீரியாஸ் அண்ட் ஜேர்ம்ஸை வந்து கில் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டெரைலான என்விரான்மெண்ட் ஒரு ஆப்ரேஷன் மாதிரியான ஒரு ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டில் கவரை பிரித்து யூஸ் பண்ணோம்னா இந்த மாஸ்க்கும் வந்து ஸ்டெர்லைஸாகவே இருக்கும். ஸோ நம்மளோட மாஸ்கில் இருக்கிறதோ இல்லை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதோ எந்த பாக்டீரியாவுமே வந்து ஒரு பேஷண்ட்டோட ஊண்டை போயிட்டு இன்ஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இதுவே அந்த இடத்துல ஒரு நான் ஸ்டெர்லைஸ்டு சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாஸ்க்லேயே சில நேச்சுரலான பாக்டீரியாஸ் இருக்கும், அந்த பாக்டீரியாஸ் போய் அந்த ஊண்டை இன்ஃபெக்ட் பண்ணிடும். சரி, அப்போ நம்ம நான் ஸ்டெர்லை யூஸ் பண்ணால் அந்த பாக்டீரியாஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் வந்து ஜென்ரல் ஹியூமன் பீயிங்கை நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அஃபெக்ட் பண்ணாது. இந்த நேச்சுரல் ஏரில் இருக்கிற பாக்டீரியாஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் வந்து நான் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இதில் இதில் இருக்கிறது எந்த வகையிலுமே வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஒரு ஜென்ரல் பர்சனலாக வந்து நம்ம நான் ஸ்டெர்லைசர் சர்ஜிக்கல் மாஸ்கே ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவே ஒரு மெடிக்கல் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டட் பர்சனலாக இருந்தாங்கன்னா தான் ஸ்டெர்லைசர் சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணணும். அதுலேயும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூட்டபிள் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் அகேன்ஸ்ட் பாடி ஃப்ளூயிட் பாக்டீரியா அண்ட் வைரல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த மாஸ்க் வந்து கம்பெனி மேனுஃபேக்சரரை யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டட் பர்சனல்ஸுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஜெனரல் பப்ளிக்கு தேவைப்படாது. நம்ம வந்து நான் ஸ்டெர்லைசர் ஃபேஸ் மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டெரைல் பண்ண ஒரு சர்ஜிக்கல் மாஸ்கில் அவங்க யூஸ் பண்ணுற மிடில் பாக்டீரியல் ஃபில்ட்ரேஷன் லேயர் வந்து ஹை ப்யூரிஃபிட்டி லெவலில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது இதை பார்த்தீங்கன்னா பிஎஃப்இ பாக்டீரியல் ஃபில்ட்ரேஷன் எஃபிஷியன்சி வந்து 99% மேலே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மெல்போர்ன் லேயர் வந்து ரொம்பவே ஹைலி ப்யூரிஃபைடாக இருக்கும். இதுவே இந்த மாதிரி நான் ஸ்டெர்லைசர் சர்ஜிக்கல் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்இ வந்து 95 இல்லைனா 98 இந்த ரெண்டு ரேஞ்சிலையுமே தருவாங்க பிராண்ட் மேனுஃபேக்சரர் பொறுத்து. அதோட பாக்டீரியல் அந்த சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒரு 3 மைக்ரோமீட்டரில் இருக்க ஒரு பாக்டீரியாஸில் வந்து அதில் 98% ஆர் 95% வந்து அதால் வந்து ஃபில்ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜென்ரல் பப்ளிக் இதை வந்து ஒரு நான் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணோம், இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி மாஸ்க்கை வெளியே எடுத்தோம்னாலே ஏரில் இருக்க மைக்ரோப்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் போயிட்டு இந்த ஸ்டெர்லைசர் மாஸ்கில் அட்ராக்ட் ஆகிடும். அப்போ வந்து அப்போவே வந்து இது ஸ்டெர்லைசர் மாஸ்க்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா அதில் வந்து பாக்டீரியாஸ் அண்ட் ஜேர்ம்ஸ் போயிட்டு அட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பிரித்த உடனேயே வந்து அதாவது இது ஒரு நான் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டில் பிடித்த உடனே வந்து இது ஒரு நான் ஸ்டெரைல் மாஸ்க் அதாவது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக மாறிடும். ஸோ நம்ம வந்து அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாஸ்க் வாங்குறதுக்கு தேவைப்படாது. நம்ம வந்து நான் ஸ்டெர்லைசர் சர்ஜிக்கல் மாஸ்க்கே வாங்கிக்கலாம். ஒரு மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் அண்ட் மெடிக்கல் பர்சனல்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்டெர்லைசர் சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் ஆகும். அதுவும் ஒரு சர்ஜரி டைமில் பேஷண்ட்டோட ஊனில் போயிட்டு இங்கே எந்த பாக்டீரியாவுமே இன்ஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக தான் மாஸ்க்கை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஜென்ரல் பப்ளிக் நான் ஸ்டெர்லைசர் சர்ஜிக்கல் மாஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நான் இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாஸ்க் வாங்குறதுக்கு தேவைப்படாது. அதை நம்ம வாங்கி ஒரு நான் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணோம்னாலே அதோட ஸ்டெரைல் அப்படிங்கிற இது வந்து போயிடும். ஸோ அப்போ திருப்பி அது நான் ஸ்டெரைல் மாஸ்க்கு ஈக்குவலண்ட் ஆகிடும். ஸோ நம்ம பேசாமல் நான் ஸ்டெரிலைசர் சர்ஜிக்கல் மாஸ்க்கே ஒரு நல்ல குவாலிட்டியான மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். தேங்க்யூ.